போகிறேன்னா முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சாதத்தோட ஒயிட் ரைஸோட சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து இந்த முட்டை உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து முட்டை வந்து நான் 4 முட்டை இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் வேக வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கும் 4 முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து இந்த முட்டை உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மசால் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயில் சேர்த்து அரைக்கிறதுக்கு 1-2 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு 1 துண்டு பட்டை மசால் பட்டை 1 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் கிரேவிக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னான்னு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு வந்து 2 வெங்காயம் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மசால் பொருளுங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசால் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி நம்ம இப்போ உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த வெங்காயம் தக்காளி நம்ம மசாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம இந்த கிரேவி செய்யலான்றதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ ஆயில் நம்மளுக்கு சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வெடித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பில தேவையான பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு ஆனியன் வந்து நம்ம வதங்கிடுச்சு. இப்போ 1 தக்காளி நம்ம வந்து 2 தக்காளி வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம் கிரேவிக்காக. 1 தக்காளி வந்து நம்ம இப்படி கட் பண்ணி இதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நம்ம போட்டது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலா ஐட்டம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசால். இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம போட்ட மசாலெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் தக்காளி மசாலெலாம், இதை வந்து இதை இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிரேவி பதத்துக்கு நம்ம இப்போ கலந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் இப்போ சுண்டணும், கிரேவி பதத்துக்கு சுண்டணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து முட்டை உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா இந்த மசால், இது மட்டும் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்மளுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இது இந்த முட்டை
உருளைக்கிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்க வேண்டியதான். செம்ம அடிபடியாக இருக்குங்க. சாதத்தோட சப்பாத்தியோடலாம் சாப்பிட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அடிபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.